வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அஞ்சு முக்கியமான க்ரூஸ் ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அஞ்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பலை பற்றி, சொகுசு கப்பல் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கப்பல் என்ன மாதிரி கப்பல், ஸோ இந்த கப்பலோட நீள அகலம் என்ன, ஸோ அதுக்குள்ளே என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷிப்போட நேம் பார்த்திங்கன்னா வண்டர் ஆஃப் த சீஸ். இந்த வண்டர் ஆஃப் த சீ ஷிப் பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமான கப்பல்னே சொல்லலாம். இந்த கப்பலோட லென்த்தை பார்த்திங்கன்னா 1188 ஃபீட்டும், ஸோ அதாவது இந்த கப்பலோட எடை பார்த்திங்கன்னா 236,857 கிராஸ் டன்னேஜும் கொண்டது. இந்த கப்பலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5,500 பேசஞ்சர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இதில் ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி க்ரூஸோட மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2,395 பேர் வரைக்கும், இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 7,800 பேர் வரைக்கும் இதில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரூம்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது டோட்டலாக வந்து ஷிப்பில் வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கான ரூம்ஸ் பார்த்திங்கன்னா 2,800 வரைக்கும் இருக்குது கேபின்ஸு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஷிப்போட காஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா $1.35 மில்லியன் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷிப்போட நேம் பார்த்திங்கன்னா அல்லூர் ஆஃப் த சீஸ். இந்த அல்லூர் ஆஃப் த சீஸில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 5,500 பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு க்ரூஸ் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3,400 பீப்புள்ஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,000 பீப்புள்ஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஸோ இந்த ஷிப்பை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இதோட டோட்டல் ஸ்டேட் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா 2,742 கேபின்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த ஷிப்போட லென்த் பார்த்திங்கன்னா 1,181 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இது டோட்டலாக வந்துட்டு இந்த ஷிப்போட வெயிட், அதாவது டன் பார்த்திங்கன்னா கிராஸ் டன்னேஜ் வந்துட்டு 2,25,282. இந்த ஷிப் வந்து ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா டாலர்ஸில் பார்த்திங்கன்னா $1.5 மில்லியன் வந்துட்டு ஸோ இந்த ஷிப்பை ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷிப்பு பார்த்திங்கன்னா ஹார்மனி ஆஃப் த சீஸ். இந்த ஹார்மனி ஆஃப் த சீஸ் ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஷிப்னே சொல்லலாம். இந்த ஷிப்போட லென்த் பார்த்திங்கன்னா 1,187 நீளமும், இதோட கிராஸ் டென் அதாவது வெயிட் பார்த்திங்கன்னா இந்த கப்பலோட வெயிட் வந்துட்டு 227,700 கிராஸ் டன்னேஜும் கொண்டது. ஸோ இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணலான்னா ஒரு 5,500 பீப்புள்ஸ் வரைக்கும் இந்த கப்பலில் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி க்ரூஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 2,300 க்ரூஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பில் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியும் தானே, 8,000 பீப்புள்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கேபின் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, 2,745 கேபின்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷிப்பை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா $1.35 மில்லியன் வந்துட்டு ஸோ செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஷிப்பில் வந்துட்டு பிரயாணம் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ நிறையவே வந்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய தியேட்டர்ஸு, நீச்சல் குளம், ஸோ அது மாதிரி ஹோட்டல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோட்டல்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வெரைட்டிஸ் ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீச்சல் குளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 நீச்சல், அதாவது 23 நீச்சல் குளம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷிப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ் ஆஃப் த சீஸ். இந்த ஓஎஸ்எஸ் ஆஃப் த சீஸ் ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாக பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,500 பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் க்ரூஸ் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2,400 க்ரூஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஆன்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,888 பீப்புள்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா நீங்கள் 8,000 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் அதாவது இதில் ஸ்டே பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டோட்டல் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,137 கேபின்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதோட லென்த்தை பார்த்திங்கன்னா 1,181 ஃபீட்டும், ஸோ டோட்டலாக க்ராஸ் டன்னேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிப்போட வெயிட்னு பார்த்திங்கன்னா ஸோ 225,282 க்ராஸ் டன்னேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷிப்பை பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஷிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்துட்டு நிறையவே வந்துட்டு
என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷிப்ல பார்த்தீங்கன்னா தொங்கும் கருவி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார், ஓய்வறைகள், ஸோ அது மாதிரி காமெடி கிளப்ஸ், 5 நீச்சல் குளம், அதாவது 5 நீச்சல் குளங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாலிபால், பேஸ்கெட் பால் எல்லாமே வந்துட்டு இதில் விளையாடுறதுக்கான ஸ்போர்ட்ஸுக்கான எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கப்பலை ஸோ பார்த்துருக்கவே முடியாது. உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான பெரிய கப்பல்னு பார்த்தீங்கன்னா சிம்பனி ஆஃப் த சீஸ். இந்த சிம்பனி ஆஃப் த சீஸ் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலை விட 5 மடங்கு பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கப்பல் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் உள்ள S7X Euros சொல்லப்படுகிற கப்பல் கட்டும் நிறுவனத்தால் வந்து கட்டப்பட்டது. ஸோ இந்த சிம்பனி ஆஃப் த சீஸ் பார்த்திங்கன்னா 21 ரெஸ்டாரண்ட்ஸு, 23 நீச்சல் குளம், ஷாப்பிங் சென்டர், ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோபோக்களால் இயக்கப்படும் பார், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான தண்ணீர் பூங்கா, ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்துட்டு ஆடம்பரமாக வந்துட்டு இந்த சிம்பனி ஆஃப் த சீஸில் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இந்த சிம்பனி ஆஃப் த சீஸ் பார்த்திங்கன்னா இதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஷிப்போட லென்த்து 1188 ஃபீட்டும், ஸோ அதேமாதிரி இந்த ஷிப்போட வெயிட் பார்த்திங்கன்னா 2,28,000 க்ராஸ் டன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பெரிய ஷிப்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷிப்போட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 8,000 பேசஞ்சர்ஸ் வரைக்கும், அதாவது டோட்டலாக க்ரூஸ் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து 8,000 மேலே பயணிக்கலாம். ஸோ அதுக்கான வசதியும் இருக்குது இந்த ஷிப்பில். ஸோ இருக்கிற ஷிப்லேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஷிப்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா $1.35 மில்லியன் வந்துட்டு இந்த ஷிப் ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்துட்டு செலவாயிருக்கு. ஸோ இந்த ஷிப்பில் வந்துட்டு இந்த சிம்பனி ஆஃப் த சீஸில் பார்த்திங்கன்னா நிறையவே தியேட்டர்ஸு, பார்ஸு, அது இல்லாமல் வந்துட்டு ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே லக்ஸுரியான ஒரு ஷிப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்பனி ஆஃப் த சீஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த 5 பிரம்மாண்டமான மிகப்பெரிய கப்பலையும் தயாரித்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ராயல் கரீபியன். இந்த ராயல் கரீபியன் நிறுவனம் தான் இந்த 5 பிரம்மாண்டமான மிகப்பெரிய கப்பலையும் தயாரித்துள்ளது. ஸோ ரொம்பவே ஒரு லக்ஸுரியான ஒரு க்ரூஸ் ஷிப்புன்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த 5 கப்பலுமே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையவே ஷிப்ஸை பற்றி நம்ம க்ரூஸ் ஷிப்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.